ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செடிகள் நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நம்ம வீடுங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடியில் செடிகள் வைக்கும்போது தரை வந்து பாழாகி வீட்டுக்குள்ளே கசிவுகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு ரொம்ப மோசம் ஆகலைன்னாலும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேம்ப் ப்ரூஃப் பெயிண்டிங் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் மாடியை எப்படி டேம்ப் ப்ரூஃப் பெயிண்டிங் செஞ்சோம், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம மாடியில் ஆல்ரெடி கார்டன் செட் பண்ணியிருக்கிறதால நமக்கு ஒரேடியாக முழுக்க பெயிண்ட் பண்ண முடியாது. அதனால் ரெண்டு பார்ட்டாக பிரித்து பண்ணலான்னு முடிவு பண்ணோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற எல்லா தொட்டியும் அடுத்த பக்கத்துக்கு நெருக்கமாக அடுக்கி வச்சுட்டு முதல்ல ஃப்ரண்ட்டில் இருக்கிற பார்ட்டை வந்து நல்லா கூட்டி விட்டோம். கூட்டுறதும் கூட ரெண்டுலேருந்து மூணு தடவை குப்பை மண் எதுவும் இல்லாமல் நல்லா கூட்டி விட்டோம். அப்புறமா தண்ணி ஊற்றி கழுவி விட்டோம். அதுவும் கூட ரெண்டு தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டோம். நம்ம தோட்டத்தில் பெரிய டேமேஜ் அப்படின்னு பார்த்தா ஒரு ரெண்டு மூணு இடத்துல நாய் வந்து கொஞ்சம் குழி தோண்டி வச்சிருச்சு. அதேமாரி ஓரத்தில் பந்தல் போட்டதுக்காக எடுத்த குழி வந்து அதை அடைக்காமல் வச்சுருந்தோம். அதுவும் அப்புறம் அந்த செவரோட ஓரத்தில் சில கிராக்ஸ் மட்டும் இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல அடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிமெண்ட் பால் கலந்து முதல்ல அது ஃபஸ்ட்டு கோட்டிங் மாதிரி அடிச்சு விட்டோம். இந்த சிமெண்ட் பால்லேயும் கூட நம்ம டாக்டர் ஃபிக்ஸிட் கலந்து யூஸ் பண்ணிடணும். சிமெண்ட் பாலில் டாக்டர்ஃபிக்ஸிட்டை எப்படி கலக்கிறது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் தெரியல. ஆனால் அதில் வந்து 10% கலந்துக்கோங்கிற மாதிரி போட்டுருந்துச்சு. நமக்கு வந்து இப்போ 1 கிலோ சிமெண்ட் எடுத்து கலக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து 100 ml கலக்கணுமா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். முடிஞ்சளவுக்கு 50 ml 100 ml வரைக்கும் கலந்தோம். ஸோ சிமெண்ட் பால் நார்மலாகவே நல்லா பிடிச்சிக்கும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்காக இந்த ஃபிக்ஸிட் ஊற்றுறோம். முதல்ல டேமேஜ் ஆன பார்ட் மாதிரி இருக்கிறது எல்லாத்துலேயுமே வந்து இந்த சிமெண்ட் பால் கலவையை வந்து நல்லா அடித்து விட்டுட்டோம். அப்புறமா ஒரு கோட்டிங் ஃபுல்லாக அந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரியே அந்த ஏரியாவுக்கு ஃபுல்லுக்குமே வந்து இந்த சிமெண்ட் பால் கலவையை வந்து ஊற்றி அடித்து விட்டோம். இந்த சிமெண்ட் பால் அடிக்கும் போதும் கூட ப்ரஷ் வச்சே தான் அடித்தோம். அப்போ தான் வந்து குழிகளுக்கெல்லாம் நல்லா நிறையும் அப்படிங்கிற மாதிரி நல்லா நீட்டாக அடித்து விட்டோம். இந்த மாதிரி சிமெண்ட் பால் கலவை அடித்ததுக்கப்புறமா அடுத்த இது வந்து கிராக் ஃபில் வந்து ஃபில் பண்ணணும். எங்களுக்கு வந்து கிராக்ஸ் அவ்வளோ தெரியல இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா டைரெக்டாக பெயிண்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ பெயிண்ட் அடிக்க ஆரம்பித்து ஒரு கோட்டிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்தா எங்களுக்கு வந்து ரொம்ப கிராக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணோன்னா பரவாயில்ல, நம்ம வந்து இதுக்கப்புறமா கிராக் ஃபில் போட்டாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிராக் ஃபில் போட்டு ஃபில் பண்ணினோம். இப்போ இதில் பெயிண்ட்டோட அளவுன்னு பார்த்தா 3 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற ரெக்கமெண்டட் அளவு. ஆனால் பெயிண்ட் வந்து ரொம்ப களி மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணிங்கிற மாதிரி கலந்து தான் ஃபஸ்ட்டு கோட்டிங் அடித்தேன். ஸோ அதனால் அதை ப்ரைமர் கோட்டாக ப்ரைமராக வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால நாங்கள் அதுக்கப்புறமா கிராக் ஃபில்லை ஃபில் பண்ணினோம். இப்போ இந்த மிஸ்டேக் வந்து அடுத்த டைம் பண்ணும்போது நாங்கள் பண்ணலை. இந்த சிமெண்ட் பால் அடித்த உடனே வந்து கிராக் ஃபில் வச்சு நல்லா எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம். நார்மலாக கிராக் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் கம்பெனியோடதே வந்து கிராக் எக்ஸ் பவுடர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஒரு 1/2 கிலோ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது கூட வந்து ஒரு 100 ml வந்து டைரெக்டாகவே டாக்டர் ஃபிக்ஸிட்டே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் தண்ணியே நாங்கள் வந்து கலக்கலை. ஒன்று பேஸ்ட் மாதிரி வேணுங்கிறனால டாக்டர் ஃபிக்ஸிட் ஊற்றியே வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டோம். இந்த ஃபஸ்ட் சைடில் இந்த கிராக் ஃபில் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா அது ரொம்ப அதிகமாக ஒயிட் ஒயிட்டாக தெரியுங்கிறனால அந்த ஒயிட்டை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுறதுக்கு பெயிண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா செகண்ட் கோட்டிங் அதுக்கு மேலே பண்ணி அதுக்கப்புறமா தேர்ட் கோட்டிங்கும் பண்ணோம். இப்போ தேர்ட் கோட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா செவரோட இதுவும் வந்து சேர்த்து அடிச்சிட்டோம். அந்த பார்ஃபிட் வாலில் அந்த செவருக்கும் சேர்த்து நாங்கள் வந்து கையோட பெயிண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். அது வந்து அந்த மாதிரி தான் அடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட இது சஜஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி அடித்தா நம்மளுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குங்கிறனால நாங்கள் செவருக்கும் சேர்த்தியே அடிச்சிட்டோம். பார்ஃபிட் வாலோட டாப் சைட்லேயும் பெயிண்ட் அடித்தா நல்லது தான். ஆனால் நம்ம இப்போதைக்கு தொட்டிங்களை எல்லாம் அடுக்கி வச்சுருக்கனால பார்ஃபிட் வாலோட டாப் சைடு அடிக்கிறது வந்து கடைசியாக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு சைடு அடிக்கிறது கூட எங்களுக்கு பெரிய கஷ்டமாக தோணலை. அடுத்த சைடுக்கு போகும்போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தோணுச்சு. நான் வந்து போன ஒரு வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், பெரிய பெரிய தொட்டிகள் அந்த சைடு தான் வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் நகர்த்தி இந்த சைடு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி கூட்டி கழுவி
அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் பால் ஊற்ற ஆரம்பித்தோம். சிமெண்ட் பாலெல்லாம் அந்த சைடு பார்த்திங்கன்னா கிராக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், இந்த சைடில் இருந்த மாதிரி கூட அந்த சைடு இருக்கலை. ஸோ அது ஆனால் அந்த சைடு வந்து எனக்கு ஒரு பெரிய வேலை என்னென்னா, இந்த டேங்க்கை வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரிங் ஒன்று போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல வந்து தொட்டி மாதிரி ஒன்று கட்டினேன். ஸோ அது மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு சிமெண்ட் பால் ஊற்றி பெயிண்டெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். பெயிண்டிங்கில் ஃபஸ்ட்டு கோட்டிங் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1 லிட்டர் அப்படின்னு தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணோம். செகண்ட் கோட்டிங்க்கு போகும்போது 2 லிட்டருக்கு 1 லிட்டர் அப்படின்னு தண்ணி மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணோம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அந்த கோட்டிங்கோட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கு, சீக்கிரமாக நம்மளுக்கு இழுக்கவும் வரும். ஃபஸ்ட்டு டைமே வந்து 2 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு ப்ரஷ் நகரவே நகராது, அந்தளவுக்கு திக்காக இருந்துச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கு வந்து 1:1 அப்படின்னு மிக்ஸ் பண்ணோம். செகண்ட் கோட்டிங்க்கு 2 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 1 லிட்டர் தண்ணின்னு மிக்ஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிது. அடிக்கும்போதே கையோட இரும்பு பைப்ஸுக்கும் சேர்த்தியே பெயிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ரஸ்ட் ப்ரூஃபாகவும் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அதை மட்டும் விட்டுட்டு பெயிண்ட் பண்ணுறதும் நல்லா இருக்காதுங்கிறனால அது இரும்பு எங்கெங்கே வந்துச்சோ அந்த இடத்துல எல்லாமே கூட சேர்த்து பெயிண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம், என்ன கம்பெனியோட பெயிண்ட் வாங்கினோம் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறேன். மெட்டீரியல்ஸ்னு பார்த்திங்கன்னா ஏஷியண்ட்டோட டேம்ப் ப்ரூஃப் பெயிண்டிங் தான் வாங்கினோம். 20 லிட்டர் பெரிய பக்கெட்டே வாங்கிட்டோம். இது வந்து 6000 ரூபாய் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த டாக்டர் ஃபிக்ஸிட் 301 அப்படின்னு அந்த லிக்விட் வாங்கினோம், 6 பாட்டில் வாங்கினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சிமெண்ட் வந்து ஒரு 25 கிலோ பேக்காகவே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பெரிய ப்ரஷ் 2 வாங்கிட்டோம். அப்புறம் கிராக் ஃபில் சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது வந்து 20 பேக்கெட் வரைக்கும் எங்களுக்கு பிடிச்சிது. அப்புறமா அந்த கிராக் ஃபில்லெல்லாம் போடுறதுக்கு தகுடு, அதுவும் கடையில் கிடைக்கும். ஸோ 2 தகுடு வந்து வாங்கிட்டோம். நம்மளை மாடியோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட் அடிக்கிறதுக்கு மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரும். நம்ம மாடி தோட்டத்தை நாமளே பெயிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை தான். இருந்தாலும் இதில் வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வேலையெல்லாம் முடியும் போது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது திருப்தி, நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் நம்மளோட மாடியை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம மண்ணெல்லாம் பட்டாலும் கூட தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நாங்கள் வந்து டெரக்கோட்டா கலர் வாங்கினது. இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு எனக்கு தோணுது வந்து சீக்கிரமாக சூடு இழுத்து வச்சுக்குது. ரொம்ப வெயிலாக இருக்கும்போதெல்லாம் வெறும் காலோட மேலே போயிடவே முடியாது, அந்தளவுக்கு சூடை இழுத்து வச்சிட்ருக்கு. அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜு. ஆனால் இதுக்கு கூலர் பெயிண்ட் அடிக்கலாம் அப்படின்னா அது ஒயிட் கலரில் மட்டும்தான் வருது. அதனால தான் நான் வந்து டெரக்கோட்டா கலரை சூஸ் பண்ணினேன். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட் பால் கோட்டிங்கை வந்து முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறமா தான் அந்த தொட்டி மாதிரி கட்டுறதை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து கட்டும்போது பார்த்திங்கன்னா செங்கல் எல்லாம் வச்சு கட்டி அளவாக எல்லாமே வந்து நானே பண்ணிட்டேன். அந்த தொட்டி மாதிரி கட்டும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே நிற்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வேணுங்கிறனால மேல் பக்கம் வந்து சின்னதாக காங்கிரீட்டே போட்டு விட்டுட்டோம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நாங்களே பண்ணினோம். பையன்தான் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப உதவியாக இருந்தாப்பில். மோஸ்ட்லி அவன் தான் பெயிண்டிங்கே பண்ணினான். சைடில் எல்லாத்தையுமே வந்து பெயிண்டெல்லாம் பண்ணி முடிக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 மாதமே பிடிச்சிருச்சு. ஸோ 1 மாதமாக பார்த்திங்கன்னா வேலைங்கிறது வந்து அவ்வளோ ஒரு டைட் ஒர்க்காக போயிட்டுருந்துச்சு. நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு குட்டிங்க வேற போட்டிருக்கு இல்லைங்களா, அதையும் பார்த்துட்டு மேலேயும் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருந்துச்சு. இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட மாடியாக பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான இதெல்லாம் வாங்கி நீங்களே கூட பெயிண்ட் பண்ணிக்கலாம். புது மாடியாக இருந்துச்சுன்னா இவ்வளோ சிரமமே கிடையாது. உடனடியாக நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுறவங்கிட்டே சொல்லி நம்ம கையோட வந்து அதை செஞ்சு வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி மாடியில் எல்லாமே வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு நம்மளே வந்து பார்த்து பார்த்து பண்ணுறது வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். நம்ம சேனலை கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.